காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் வாழப்பாடி செய். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரி வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாசுகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தென்னிந்தியாசுகளை வந்து பார்த்திங்கன்னா யார் யார் மன்னர்கள் வந்தாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே அப்படிலாம் பார்த்தோம். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் விஷ்ணு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன், ஸோ பரமேஸ்வரன், அப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் பரமேஸ்வரன், ஸோ அது மாதிரி இரண்டாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நந்திவர்மன், ஸோ இந்த மாதிரி தண்டிவர்மன், அப்புறம் கடைசியாக வந்துங்கன்னா பல்லவ பேலஸில் கடைசியாக வரக்கூடிய மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா அபராஜிதன், ஓகேங்களா? ஸோ அந்த வருஷத்தில் நம்ம அந்த வகுப்புகளில் பார்த்ததில், ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களில் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்கக்கூடியது இரண்டாம் இரண்டாம் நரசிம்மவர்மன் பற்றி பார்க்குறோம். இவர் வந்து என்ன சொல்லணும்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவோம். ராஜசிம்மன் ராஜசிம்மன் சொல்லுவோம். இவருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட வந்து பார்த்தீங்கன்னா மனித உருவம் ஏற்பட்டு சீனாவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுமான கோயில் அறிமுகம், கட்டுமான கோவில் அறிமுகம், ஸோ பணமலையில் பாலகேஸ்வரர் கோயில், அடுத்து மாமல்லர் பக்கத்தில் கடற்கரை கோயில், கடற்கரை கோவில் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்திங்கன்னா குடைவாரி கோயிலில் குடைஞ்ச கட்டத்தில் ரொம்ப சிறப்பான மன்னர். அதே வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ராஜாவில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கல், அதாவது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் பார்த்திங்கன்னா செதுக்கு ஒரே தாளம் வந்து பார்த்திங்கன்னா பாறைகளாக செதுக்கி ஒரே மிகப்பெரிய பாறையாக நீங்கள் மாமல்லபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தேர் மாதிரி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அந்த பாறையில் இவருடைய காலத்தில் யார் முதலாம் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் செதுக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமல்லபுரத்தில் இருக்க கோயில் வந்து தான் கிட்டத்தட்ட நாலு தலைமுறையாக இது செயல்பட்டுருக்கும், நாலு தலைமுறையில் செஞ்சுருப்பாங்க, நாலு தலைமுறைகள், நாலு தலைமுறைகளாக அதனுடைய வேலைப்பாடுகள் மாமல்லபுரத்தில் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து அந்த ஏற்கனவே பாறை குடைஞ்சு கட்டுறது இந்த மாதிரி இந்த பாணியெல்லாம் மாற்றி, ஸோ இவருக்கு தனியாக ஒரு பாணி அமைச்சார். அதுதான் என்னென்னா கட்டுமான கோயில் பாறைகளில் வெட்டி, ஸோ ஃபுல்லாக வந்து செதுக்கி எடுத்து ரெடி பண்ணுறதுங்களா, அப்படி கல் அடிக்க அடிக்க இருந்ததுன்னா கட்டாளி அப்படின்னு சொல்கிறதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கற்களை அடிக்க கட்டும் முறை இருந்ததுன்னா அறிமுகப்பட்டது யாரு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் தான். ஸோ அதுக்கு வந்து இவருக்கு இவரு காலத்தில் கட்டின ஒரு மிக சிறப்பான ஒரு கோயில் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோயில், சரி காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் வைகுந்தில் கைலாச கோவில் கைலாசநகர் கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் கட்டப்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்திருக்கு நம்ம எக்ஸாமில். ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து பிரம்மாண்டமாக கட்டுமானங்கள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ அந்த கட்டுமான கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கற்களை கட்டி கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க செதுக்கி, ஸோ அது மூலியமாக என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பாறைகள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னா. ஸோ அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமல்லபுரம் இல்லைங்களா, மாமல்லபுரம் பார்த்தோம்னா ஸோ யுனெஸ்கோவால் 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 அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984
ஸோ ஏன்னா என்ன சொல்ல பாரம்பரிய ப்ராப்ளம் சொன்னாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணணும் மாமல்லபுரத்தில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இந்தியா 1934 கொடுத்துருப்பாங்க அப்படிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை பண்ணுறதுனா இந்த கோயிலெலாம் கரெக்டாக கடன் பண்ணுறது சீனாவில் வணிக வகையை கொடுக்க சீனாவை பண்ணுறது சீனாவோட சீனாவுக்கு இறுதி கொள்கையை அனுப்பினார். என்ன சொல்றாங்க வித்யாதரன் இரண்டாம் சுட்டி பண்ண பட்டங்கள் அப்படின்னு சொல்லும் ஓகேங்களா. சங்கரபத்தன் ஆகமபிரியன் வாத்திய வித்யாதரன் அப்படின்னா வந்துன்னா மூன்று பட்டப்பேர்கள் அப்படின்னா இவர் சுருதி குமாரனுடைய வாழ்க்கை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் யாரும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் முந்திவரும் அப்படின்னா இரண்டாம் சிம்மேஷனுடைய தம்பியுடைய மகன் சொல்லுவோம் ஓகே. சிம்மேஷன் ஆட்சி காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த பல்லவ நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றியது சின்ன விஷயம்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சிம்மவிஷனுடைய தம்பி மகனான அதாவது எம்ஏ வரணும் ஓகே. எம்ஏ வரணுடைய சகோதரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நம்பி வருவேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தேர்வு செய்யப்பட்டாருன்னா அதாவது பொதுமக்கள் பொதுமக்கள் கணிகை கல்வி நிலையங்கள் தேர்வுகள் இந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கணிகையில் இருக்கக்கூடியவங்க கல்வி நிலையங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுறாங்க விஷயம் கேட்பாங்க. ஏன்னா பல்லவ மன்னர்களும் டைரெக்டாக வம்சாவளியாக வரக்கூடிய ஜென்ரேஷன் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து அந்த வம்சாவளியில் வரக்கூடிய ஒரு மன்னரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாவர்களும் வந்து பார்த்திங்கன்னா லைனாக வரக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடியவர்கள் இவங்களை பொதுவாக தேர்வு செஞ்சுருப்பாங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பொதுமக்கள் கடிகைனா கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடியமோ மற்ற கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது மூலியமாக தேர்வு செய்யப்பட்ட மன்னர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்தி வந்தான் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமுறை அவர்களுடைய திருமங்கை திருமங்கை அவர்களுடைய சமகாலத்தவர் திருமலையாருடைய சமகாலத்தவர். இவர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சியில் வைகுந்த பெருமாள் வைகுந்த பெருமாள் கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது காஞ்சிபுரத்தில் வந்து கைலாசன் கோயில் கட்டணம் அப்படின்னா அதாவது சிவபெருமான கட்டணம் அப்படின்னா இப்போ கைலாச நகர் கோயில் அதாவது இரண்டாம் நாசமாக இருந்தாங்க. அதே இவர் வந்து காஞ்சிபுரத்தில் என்ன கோயில் கட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வைகுந்த பெருமாள் கோயில் மூலமாக கட்டிருக்காரு. காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் அப்படின்னா கோயில் கட்டிருக்காரு. இவருடைய சமகாலத்தில் சொல்லியாச்சு அப்படின்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாசமாக இருந்தாங்க ராஜசிங்கன்னு சொல்லுவோம். சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் அதாவது முதலாம் நாசமாக காலத்தில் இருந்தோம்னா சீனாவை சேர்ந்த யுவான் அதாவது சீன பயணியான யுவான் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சிங்கமோடைய காலத்தில் வந்திருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனாவோட வணிக ஒரு ஏற்பட்டது யார் இரண்டாம் சிங்கமோட காலத்தில் அவருக்கு என்ன சிறப்பு பேர் சொல்கிறோன்னா ராஜசந்தன் சொல்லுவோம். ஸோ கட்டுமான கோயில்களை அறிமுகப்படுத்துறாங்க ஓகேங்களா. ஏற்கனவே அதாவது பாறை குடிஞ்சு கட்டுறது ஒற்றை கல்லூரி அது மூலமாக இது பண்ணி மூன்றாவதாக கல்லூரி அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது கட்டுமான கோயில்கள் கற்களை வெட்டி அப்படியே அடிக்கடி கட்டக்கூடிய கோயில்கள் ஓகேங்களா. மோஸ்ட்லி அதுக்கு வந்து அதிகப்படியான கோயில்கள் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா
கற்களை வெட்டி கொண்டு அடுக்கி கட்டப்பட்ட கோயிலாக தான் இருக்கு. அந்த முறையை கற்றாலையும் கற்களை கற்களை கட்டி கற்றாலையும் முறை எனக்கு அறிமுகப்படுத்துகிறது தான். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பணமுறையில தமிழக சிறப்பு கட்டிட்டு அடுத்து மாமல்லபுரத்தில் வந்து கடற்கரைக்கு வந்து கலந்து கட்டுறேன். இந்த மாமல்லபுரத்தில் இருக்க கோயில் வந்து இன்னும் மட்டும் இல்லை, அவங்க பரம்பரை சார்ந்தவங்க நாலு தலைமுறையும் அந்த கோயிலில் வந்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் வந்து சரி கட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா கைலாசநாதர் கோயில் கட்டியிருந்தாலும் ஸோ என்ன கஷ்டம் பண்ணணும் கட்டியிருக்காரு. சீனாவுக்கு வந்து தூங்குகுண்டுலாம் அனுப்பி இது பண்ணி செயல்பட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி கொண்ட பட்டங்கள் தான் சங்கரபத்தன் ஆரம்பிக்கிறீங்க போத்திய வித்யா பட்டங்கள்னு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நந்தி பார்த்தீங்கன்னா, ஸோ கடைக்கு மக்கள் பொதுமக்கள் மற்ற கல்விச்சாலைகள் மூலமாக இருக்கக்கூடிய மூலமாக தெரிவு செய்யப்பட்ட மன்னர்கள் இரண்டாம் நந்திவர்மன். ஸோ இரண்டாம் நந்திவர்மன் யாருமே சமகாலத்தில் இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எல்லா யார் வந்து எந்த பழம் பண்ணாலும் வந்து திருமலையாருடைய சமகாலத்தோட இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் தான் திருமலையாருடைய சமகாலத்தோட இருந்தார். காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோயில் இருந்ததுன்னா இவரே கையெழுத்தாக இருக்கக்கூடிய அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா அவருடைய தண்டி வருமான அவங்களை தண்டி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். தண்டி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பல்லவர்களுடைய பற்றின நிர்வாகத்தை பற்றி பார்க்கணும். சரியா மன்னர்கள் வேலை செய்யறதுன்னு பார்க்குறோம் ஓகேங்களா. அடுத்ததான் நிர்வாகத்தை பற்றி தான் பார்க்கணும். ஸோ இந்த பாறை கோயில் ஓகேங்களா, பல்லவர்களுடைய நிர்வாகத்தில் பாறை கோயில்னா வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஓகேங்களா, ஒரே பெரிய பாறையாக இருக்கும். இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா மே குறைஞ்சி அப்படி கட்டி கோயில் அப்படி வந்து தான் உருவாக்குறதுனா திருச்சி நடக்கும் திருச்சி மலைக்கோட்டை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் இருக்கிறீங்க, அதே மாதிரி நான் இதே பாறை நகரம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நாமக்கல் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில், நரசிம்மர் கோயில் அதுக்கு வந்து நாராயண நாராயண கோயில் நாராயண கோயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறை குறைஞ்சி இப்படி பாறை இருக்கும் பெருசு தான் மழையை குறைஞ்சி குறைஞ்சி நேர கோயிலாக கட்டணும் எங்கள் அவர்களுடைய கட்டணும் இது மாதிரி இருந்ததுன்னா சுற்றி மலைக்கோட்டை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில், ஸோ நாராயணபுரம் கோயில், அப்புறம் வேறங்க மகேந்திர மண்டலம் மகேந்திரம் மகேந்திர மண்டலம்
மகாராஜாதி ராஜா பிரம்மபுரிமான்
எக்ஸாம் கேட்கறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படி இந்த கட்டுமான கோயிலில் ஒற்றை கை போனீங்கன்னா எக்ஸாம் கேட்டாங்க, இதை இது கேட்டாங்க, இது கேட்டாங்க. ஸோ அடுத்த மாமல்லபுரம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுனா பல்லவ மரபில் வடை தீர மரபுனா அதுக்கப்பட்ட பட்டம் என்ன பட்டம் மகாராஜி அர்ச்சனை அப்படிங்கிற பட்டம் வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமல்லபுரம் அப்படின்னா 1984 யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிபந்தனை இருக்கக்கூடிய ஆலோசனை கலந்துரை எனக்கு அமைச்சர்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதில் அமைதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசகர் அப்படின்னா அமைதியா அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆலோசகர் ஆலோசனை வழங்குறது மன்னர்கள் உலகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆலோசனை வழங்கக்கூடிய அமைதியா அப்படின்னு சொல்லுவோம் ஆலோசகர். அடுத்து மந்திரம் மந்திர மண்டலம் அப்படிங்களா, மந்திர மண்டலம் அமைச்சர்கள் மந்திரி மந்திரிகள் சபைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சர்கள் அவங்களாம் இருக்காங்க. ஸோ மந்திரிகள் சபை அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்டர்கள் அவங்களாம் இருக்காங்க. ஸோ மினிஸ்டர்கள் மன்னர் இருக்காங்க, மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆலோசனை ஒரு அமைப்பு குழுக்கள்லாம் இருக்காங்க அதான் சொல்லுவாங்க. அடுத்தது ரகசிய தீரா அப்படின்னா அந்தரங்க செயலாளர் மன்னருடைய அந்தரங்க செயலாளர் அப்படின்னா அதுக்கு ஒரு அந்த செயல்களை அவரெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அதுக்கு ஒருத்தருக்காரு மாணிக்க பண்ணாரா அப்படின்னு கருவுல காப்பதான் ஓகேங்க. ஸோ பல்லவர் காலத்தில் கருவுல காப்பவருக்கு என்ன பெயர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க பண்டாரம். அடுத்து வந்தீங்கன்னா கொடுக்கா பிள்ளை, கொடுக்கா பிள்ளை பார்த்தீங்கன்னா நெருக்கொலை ஓகேங்களா, கொடுக்கா பிள்ளை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கா பிள்ளை அப்படின்னா பல்லவர் காலத்தில் எதிர்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க அப்படின்னா நன்கொடை வளம் அதிகாரியாக இருந்தார். நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்லவர் காலத்தில் நீதிமன்றம் என்ன சொல்கிறோம், அதிகாரம் மண்டபம். நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறா, தர்ம அதிகாரி. நீதிபதிகள் தர்ம அதிகாரி கிராமத்தின் அடிப்படை அமைப்பு பார்த்தீங்கன்னா சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லவருடைய சொல்லுவாங்க. பாலை கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல் பாணியாக இருந்தீங்கன்னா கட்டுமான கோயில்கள் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணியாக கட்டிருக்காரு. அதுக்கு ராஜராஜநாதர் கோயில் ராஜசிங்கேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கோயில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் இருக்குது. ஸோ அது ஐந்து வகையான கலை பாணிகள்லாம் கொண்டதாக இருக்குது. மிக சிறப்பான கலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையரங்கம் கட்டப்பட்டதான் அந்த காலத்தில். ஸோ அந்த பாறைகள் சிதைந்த ஒரு பெரிய பாறை அர்ஜுனன் தவசியத்துக்கு காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு பாறை பேசுறது அது அர்ஜுனன் தவசன்னு சொல்லலாம். யுனெஸ்கோ அப்படிங்கிற 1984 யுனெஸ்கோவில் அங்கீகரிச்சாங்க. இது வந்து கிடையாது. ஸோ பல்லவரசு வரைபட்ட பட்டம் அப்படிங்கிறத மகா ராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டம் பெற்றாங்க. அமைதியாக ஆலோசனை மந்திரம் அமைச்சர் குழு ரகசிய திகரா அப்படின்னா அந்தரங்க செய்தார்கள். மாணிக்க பண்ணாங்கன்னா கருவாத்தை காப்பாரு, கொடுக்காப்பிள்ளை நன்கொடை அதிகாரி. ஸோ நீதிமன்றம் அதிகாரம் மண்டபம், நீதிபதினா தர்ம அதிகாரி. அதுக்கு கிராமத்தினுடைய அடிப்படை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபை அப்படின்னு சொல்ல அடிப்படை அமைப்பு சபை. பல்லவர் நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிராமணர் கொடை பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்காக வாழ்ந்த பல்லவரத்தில் வாழ்ந்த இந்த பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடையாக கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ கொடை பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடை நம்ம என்ன சொல்லணும்னா பிரம்மதேயம் பிராமணர் பிரம்மதேயம். அது கோயில் விழா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா தேவதானம் அப்படின்னு சொல்லுவோம். கோயில் என்ன சொல்கிறோம் தேவதானம், ஏன்னா கோயில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தானமாக கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா தேவதானம் அப்படின்னு சொல்கிறோம். பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் தரம் அமைச்சாங்க ரொம்ப முக்கியமான இது வந்து என்ன எக்ஸாம் இது கேட்கல கேட்கறது சின்ன வாய்ப்பு ஓகேங்களா. பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் கப்பல் தரம் அப்படிங்கிறத ஒரு அமைச்சாங்க பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில். ஸோ அதை அமைச்சு வணிக போக்குவரத்து அதிக டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ வணிகர்களுக்கான அமைப்பு பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதி என்ன சொல்லுவோம், மணி கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். வணிகர்களுக்கான அமைப்பு பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதி என்ன சொல்லுவோம், மணி கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பல்லவருடைய இதுதான் பல்லவர்கள் வந்து கப்பல் தரம் அமைத்தாலும் நாகப்பட்டினத்தில். ஸோ அவங்களுடைய முக்கியமான வணிக மையமாக பல்லவருடைய முக்கியமான வணிக கழிவுகள் பார்த்தீங்கன்னா எதை சொல்லலாம்னா மாமல்லபுரம் முக்கியமான வணிக தொழுவமாக இருந்துன்னு சொல்லுவாங்க முக்கியமான. ஸோ அப்போ வந்து பல்லவர் காலத்தில் கப்பல் தளம் அமைக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். ஆனால் அங்கே கப்பல் தளம் அமைக்கப்பட்டாலும் கூட பல்லவர்களுடைய முக்கிய துறைமுகமாக எதை பார்க்கணும்னா மாமல்லபுரம் அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுடைய அமைப்பில் வந்து சுதேசி காமதேசி ஐந்துவர் அப்படிங்கிறவங்க அந்த அமைப்பு இல்லை. ஸோ சுதேசி காமதேசிகர் ஐந்துவர் அப்படின்னா சுதேசியில் இங்கே ஒரு இதிலே போகிற நாமதேசிகள் வெளிநாடுகள் சென்றாங்க. ஐம்பத்தி ஒருவர் ரெண்டு மாற்றி ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கக்கூடிய ஓகே மணிகர்கள் அதை கேட்கறது நமக்கு வாய்ப்பு இல்லை. பல்லவர் காலத்தில்
என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு 500 தான் இருக்கிறேன். ஸோ ஜாதி இருப்பு பல்லவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் பண்ணுறதா தான் இருந்தது. ஜாதி இருப்பேன் ரொம்ப முக்கியத்துவம் பண்ணுறதா இருந்தது. சமஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் முக்கியத்துவம் பண்ணுறாங்க. சமஸ்கிருதம் மொழி லாங்குவேஜ் பேசுகிறாங்கிட்டா. ஸோ ஏன்னா ராமாயணத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, நான் புடையவே கொடுத்துருக்காங்க. ராமாயணத்துக்கு புடையே கொடுத்துருக்காங்க. அவர் பேசுகிற மொழி தான் பண்ணுறாங்க. சமஸ்கிருதம் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சமணம் வளர்ந்தது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சமணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாமே காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சைவத்துக்கு மாறுவார் எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுவார் அப்படின்னா. அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமணப்பள்ளிகள் எங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மதுரையில் வந்து பல்லவ காலத்தில் சமணப்பள்ளிகள் வந்து எங்கே நிறுவப்படுறது காஞ்சிபுரத்துலையும் மதுரையிலையும் வந்து நிறுவப்படுறது. அடுத்து வந்து கர்நாடக நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9787278.